அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. ஒரு சிறப்பு அறிவிப்பு, நம்ம ஆப்ஷன் செல்லருக்கென்று தனி ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டுமே, அது பையருக்குன்னான வாய்ப்பு கிடையாது, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மட்டுமே ஒரு தனியாக ஒரு பயிற்சி வகுப்பு. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளலாம். நம்மளுக்கு நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ சார்ட், அவ்வளோதான். இதுதான் இம்பேக்டட் ஆப்ஷன் செல்லருக்கு நம்மளுக்கு வரைபடம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு புள்ளிங் கூட இடம் கிடையாது நம்மளுக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹெட்ஜிங் பர்பஸாகவும் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வித்தவுட் நம்மளுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக அதற்கு லாஸை ஏற்றுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறக்கு பதிலாக நம்ம லாஸை ஏற்றுக்கிட்டு வேறு ஒரு இம்பேக்ட் அண்ட் ட்ரேட் பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான ஒரு வாய்ப்பு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதை உயர்த்தி உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது இம்பேக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருக்கீங்க, நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இது வந்து ஜீரோ டு ஹீரோ முடிஞ்சது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆப்ஷன் டேபிள் மாஸ், நம்ம ஆப்ஷன் டேபிள் இதற்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஷன் டேபிளை பற்றி ரீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாஸ் தான். இதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சந்தையோட நகர்வு பற்றி தெரியாது. ஆப்ஷன் டேபிளை ரீட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சந்தையோட நகர்வு எங்கேயெல்லாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத எளிமையாக தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹை 18120, லோ வந்து 17892, கிட்டத்தட்ட நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 230 புள்ளிகளோட மொமெண்டம் இன்றைக்கும் கொடுத்துட்டாங்க. நேற்றும் அந்தளவுக்கு மொமெண்டம், இன்றைக்கும் அந்தளவுக்கு மொமெண்டம். இன்றைக்கி அதே ப்ரீமியத்தில் மார்க்கெட் இருக்குது. ஸ்பாட் வந்து 18000 கீழே க்ளோசிங், ஆனால் ஃபியூச்சர் வந்துட்டு 18070 க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு ப்ரீமியம், நல்ல ப்ரீமியத்தில் இருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18089 ரூபாயிலிருந்து ஜீரோ, 17900 புட் அதுவும் ஜீரோ. ஆனால் கால் 89 ரூபாயிலிருந்து ஜீரோவானதுக்கும் புட்டு 12 ரூபாயிலிருந்து ஜீரோவானதுக்கும் இம்பேக்ட் இருக்குது. அதே மாதிரி கால் 141 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு ஜீரோவாயிருக்கு. 141 ரூபாயிலிருந்து ஜீரோ, புட்டு வந்து 38 ரூபாயிலிருந்து ஜீரோ. அதே மாதிரி 18000 புட்டு பாருங்கள், 112 ரூபா போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜீரோ. இது அனைத்துமே நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். இது நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு 18000 கால் 18000 புட். இது வந்து மார்க்கெட் வந்து 18000 கால் 18000 புட், அதுக்கப்புறம் 18100 கால் 18200 கால் 17900 புட், 18300 கால் கொடுத்துருக்காங்க. அதனால் முழுக்க முழுக்க சந்தை 18000 கால் 18000 புட்டின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க போது. இந்த ரெண்டு பிரீமியம் நம்ம சேர்த்துனா நம்மளுக்கு 240 புள்ளி. அப்போது 17750 டு 18250க்குள் சந்தை இருக்க வாய்ப்பு. அதனால தான் 17900 புட், 18200 கால் 100 கால் 18300 கால் எல்லாமே நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அடுத்து 18100 புட், 17800 புட்டெல்லாம் அதிகமான வாய்ப்பு. அப்போ சந்தை வந்து 17750 டு 18250க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் மிக அதிகமாக இருக்கிறனால ஒவ்வொரு இறக்கத்திலும் ஒரு ஏற்றம் அடையும். அந்த ஏற்றம் நிலை பெறுமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட். இப்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ 17900க்கும் 18100க்கும் உண்டான கேப் பார்க்க போகிறோம். மார்க்கெட் 18000 இருக்காங்க. 17900 டு 18100க்கு வந்து 200 ரூபா ப்ரீமியம் இருக்கணும். இப்போ 17900 195 ரூபா இருக்கிறாங்க. 18100 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 163 ரூபா இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 350 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ 150 ரூபாய் அதிகமாக இருக்குது. இந்த 150 ரூபாயை ஜீரோ ஆக பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அப்போ அதற்குண்டான தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் கொஞ்சம் ஒரு நெருடலான விஷயம் ஒன்று அமைஞ்சிருக்கு, இம்ப்ளைடு வால்டிலிட்டி 11. அப்போது நாளைய அட்டவணை நம்மளுக்கு முக்கியம். அந்த அட்டவணையை கடந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி முக்கியம். அட்டவணையில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டு இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாச்சுன்னா ஏற்ற இறக்கம் இருக்கும், இல்லைன்னா மந்தமான வர்த்தகம் நடைபெற வாய்ப்பாக மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்தமான வர்த்தகம் நினச்சினா ஆப்ஷன் பையருக்கு ஒன்றுமே வாய்ப்பு இருக்காது. ஆப்ஷன் ரைட் இருக்குமே, ஏன்டா ரைட் பண்ணணும்னு கூட யோசிக்கக்கூடிய ப்ரீமியம் அமைந்துவிடும்.
குறுகிய எல்லைனா 17,890 to 18,133, வைட் ரேஞ்சுனா 17,757 to 18,643, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,095, 18,133, 18,186, சப்போர்ட் லெவல் 17,937, 17,890, 17,828 இருக்கும். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி செம மூமெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 900 புள்ளிகளுக்கு பக்கமே நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ப்ரீமியம் இங்கேயும் அதே தான், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43,000 புட் அண்டு 43,500 கால், அதே மாதிரி 43,000 புட் 43,000 கால். அப்போ 43,000 புட் 43,000 காலின் அடிப்படையில் சந்தை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 360 புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்குது. அந்த 360 தாக்கத்துக்கு 42,650 அப்படிங்கிற ரேஞ்ச் சொன்னால் அங்கே தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 43,000 காலும் 42,500 புட், அதுக்கப்புறம் 43,500 கால் 43,000 புட் 42,000 புட் இருக்குது. அப்போது 42,500 மையமாக வச்சு மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவில் மட்டும் இருந்ததுன்னா, பாசிட்டிவ்லேயே நிலை பெறக்கூடிய வாய்ப்புன்னு இருந்ததுன்னா சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். நாளை தினம் சந்தை வந்து அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கக்கூடிய சூழ்நிலை அமையலை அப்படின்னா 42,500 கீழே இருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அதனால் நாளைய ஓப்பன் அப்படிங்கிற இம்பேக்டடும் 42,500 மேலே நிலை பெற்றாலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் குறையக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்துவிடும். அதனால் அதற்குண்டான வாய்ப்பாக அமையணும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி இதுலேயும் கம்மியாக தான் இருக்குது. நேற்றுல 25 பக்கம் இருந்தது, இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் காண்டாக்டில் இப்போ 42,500 பேஸ் பண்ணும்போது 42,500 கால் போட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய அளவுபடி 42,220 to 42,941 குறுகியலை, 41,779 to 43,221 43,221 வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 42,793, 42,941, 43,199. சப்போர்ட் லெவல் 42,460, 42,220, 41,863. நாளைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அமைஞ்சதுன்னா மார்க்கெட் ரொம்ப மந்தமான சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நாளைக்கு அமையக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் இப்போ பார்த்து வியாபாரம் செய்யுங்க. வரைபடமே எப்படி அமையணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இத்தனை நேரம் நம்ம பேசுனது. முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பற்றி அனைத்து புரிதலுக்கும் கட்டண பயிற்சி ஜனவரி 14 துவங்குது. ஆப்ஷன் செல்லருக்கு மட்டுமே தனியான ஒரு பயிற்சி வகுப்பும் துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதை விவரத்தை உங்களுக்கு உற்பத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு நோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. அட்ஜஸ்ட்மெண்ட்டே நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி வரைபடம் தேவையில்லை, இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அதனை பற்றி புரிதல் மட்டும் இருந்தால் போதும், அதற்குண்டான வாய்ப்பாக அமையும். அதற்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுற அளவுக்கு மார்ஜின் இருக்கிறவங்க வந்து பங்கேற்றால் அது சிறப்பாக இருக்கும். சும்மா பங்கேற்ற பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வகுப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.